வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் 6th Term 3 ஹிஸ்ட்ரியில் யூனிட் 1 சொசைட்டி அண்ட் கல்ச்சர் இன் ஏன்ஷியன் தமிழகம் தி சங்கம் ஏஜோட Part 2 வீடியோ தான் பார்த்தோம். Part 1 வீடியோவில் அப்பர் கிளாஸ் அதாவது நம்ம சங்கம் ஏஜில் எந்தெந்த மாதிரியான கிங்ஸ்லாம் வந்தாங்க, அந்த கிங்ஸ் என்னென்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி மேலே பார்த்தோம். Part 2 வீடியோவில் கீழே உள்ளவங்க அதாவது அரசர் வந்து மக்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான வேலைலாம் பார்த்தாரு, மக்களோட நிலைமை எப்படி இருந்துச்சு, பெண்களோட நிலைமை எப்படி இருந்துச்சு, ட்ரேட் எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் பார்க்க போகிறோம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சங்கம் பாலிட்டி, சங்க காலத்தில் ஆட்சி அமைப்பு எப்படி இருந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். கிங்ஷிப், அரசுரிமை அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். கிங்ஷிப் வாஸ் ஹெரிடிட்ரி, பரம்பரையாக தான் ரூல் பண்ணியிருக்காங்க. அதாவது தாத்தா, தாத்தாவுக்கு அப்புறம் பையன், அதுக்கப்புறமாக்கி அவனோட பையன் அப்படின்னு தான் ரூல் பண்ணியிருக்காங்க. அரசரை வந்து கோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்களாம். கோ அப்படின்னா மாடுன்னு தானே அர்த்தம் அப்படின்னு நம்ம நினப்போம். இல்லை, கோன் அப்படின்ற வார்த்தையோட ஷார்ட் ஃபார்ம் கோ, அதனால் அரசரை வந்து கோன் கூப்பிட்டுருக்காங்க. அது இல்லாமல் வேந்தன், கோன், மன்னன், கொற்றவன், இறைவன் இந்த மாதிரி வேறு டைட்டில்ஸ்லாம் வச்சு கூட நம்மளோட கிங்கை வந்து அழைச்சிருக்காங்க. ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா அப்பாவுக்கு அப்புறம் மூத்த மகன் தான் அரியணையில் ஏறுறாரு. அவர் அரியணை ஏறுற அந்த செரிமொனிக்கு பேர் என்ன அப்படின்னா அரசு கட்டில் ஏறுதல் இல்லைனா முடிசூட்டு விழா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த க்ரௌன் பிரின்ஸுக்கு வேறு எப்படிலாம் கூப்பிடுவாங்க அப்படின்னா கோமகன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த ஃபஸ்ட்டு பையன் இல்லாமல் அடுத்து யங்கர் ஒன்ஸ்லாம் இருப்பாங்களே, அவங்களெல்லாம் எப்படி கூப்பிடுவாங்கன்னா இளங்கோவன், இளஞ்செலியன், இளஞ்சேரல் அந்த மாதிரி வேறு பேர்லலாம் கூப்பிடுவாங்க. அரசர் அப்படின்றவர் டெய்லி தர்பாருக்கு போவார், அதை வந்து நாளவை அப்படின்னு சொல்லுவோம். அங்கே போய் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அங்கே வர்ற எல்லா பிரச்சனையும் கேட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறது அவரோட வேலை. இப்போது நாடு ஆட்சி பண்ணுறாங்க, சரி, அவங்களுக்கான வருமானம் எங்கேருந்து வரும் அப்படின்னா முக்கியமான வருமானம் வந்து டாக்ஸேஷனு. என்ன மாதிரியான டேக்ஸ் அப்படின்னா லேண்ட் டேக்ஸ் தான் ரொம்ப முக்கியமான சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து இறை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்படி க்வெஸ்சன் கேட்கலாம், இறை அப்படின்ற வார்த்தை எதை குறிக்கும் சங்கம் ஏஜில் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். டேக்ஸு, பர்டிகுலராக லேண்ட் டேக்ஸு. இது இல்லாமல் வேறு என்னென்ன டேக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா டோல்ஸு, கஸ்டம்ஸு, ட்ரிபியூட்ஸு, ஃபைன்ஸு, இந்த மாதிரி நிறைய டேக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. கிங்கும் சோல்ஜர்ஸும் வீரக்கலல் அதாவது ஆங்க்லெட் அப்படின்னு சொல்லி ஒன்று அணிஞ்சிருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கர்ணனுக்கு வந்து கவசம் இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த கவசம் ஒன்று அணிஞ்சிருக்காங்க. அந்த கவசத்தில் யார் அணிஞ்சிருக்காங்களோ அவங்களோட பேர், அவங்க பண்ண சாதனை இது எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. ஒரு நாடு ப்ரொடக்டிவாக இருக்கா அப்படின்றத பார்க்குறதுக்கு முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் ஸ்பை சிஸ்டம், அதாவது உளவு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து உளவு ஸ்பை பார்க்குறது வந்து கண்ட்ரிக்குள்ளே என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்க்காம ஃபாரின் கண்ட்ரீஸ்லையும் என்ன நடக்குதுன்றத பார்த்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இப்போது சண்டைக்கு போகிறாங்க, போகும்போது நம்ம வந்து ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அதெல்லாம் ரெண்டாவது. இப்போ புறமுதுகலை காயம்படுறது அப்படின்னு சொல்லுவாங்க, வூண்ட் இன் தி பேக். அப்படி நடந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு பெரிய அவமானமாக மதித்து சாப்பிடாமல் கொள்ளாமல் இருந்து உயிரை விட்டுருவாங்களாம் அரசர்கள். அந்தளவுக்கு ஒரு கண்ணியமானங்களாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கோர்ட், அவை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். கிங்கோட கோர்ட்டை வந்து நம்ம அரசவை அப்படின்னு சொல்லுவோம். அவர் உட்கார்ற அந்த த்ரோன், அந்த சேருக்கு பேர் வந்து அரியணை அப்படின்னு சொல்லுவோம். கோர்ட்டில் அதாவது அவையில் அரசருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய அஃபீஷியல்ஸு, விசிட்டர்ஸு, கோர்ட் போயிட்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க. அரசருக்கு 5 முக்கிய கடமைகள் இருந்திருக்கு. என்னென்ன அப்படின்னா என்கரேஜிங் லேர்னிங், அதாவது கல்வி கற்பிக்கிறத வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்றது ஒன்று. செகண்ட் வந்து எப்போவுமே நமக்கு நல்லா தெரியும், பிராமணாஸ்க்கு கீழே தான் சத்ரியாஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறையா ரிச்சுவல்ஸ் பண்ணி பிராமணாஸ் பெரியவங்கன்னு காட்டுவாங்க. அதே மாதிரி நிறையா பர்ஃபார்மிங் ரிச்சுவல்ஸ் பண்ணுறது இவருக்கு முக்கியமான கடமையாக இருந்துச்சு. மூணாவது, நம்மளை தேடி வந்து பாட்டு பாடுற புலவர்களுக்கு வந்து பரிசு கொடுக்கணும், ப்ரெசன்டிங் கிஃப்ட்ஸு. அடுத்து ப்ரொடெக்டிங் பீப்புள், இதுதான் முதல்ல வச்சுருக்கணும், நாலாவதாக வச்சுருக்காங்க, மக்களை வந்து பாதுகாக்கிறது. அடுத்து ஏதாவது தப்பு பண்ணால் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது. அடுத்துதான் அம்பாசிடர்ஸ் வந்து கிங்கோட அவையில் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த அம்பாசிடர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ரோலும் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஏன்னா அப்படின்னா இப்போ அவங்க தான் அரசர் வந்து இதெல்லாம் பண்ணார் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணுறவங்க இவங்க தான் முக்கியமான வேலை பார்த்துருக்காங்க. அடுத்ததாக கிங்குக்கு வந்து துணை புரியறதுக்காக நிறைய அஃபீஷியல்ஸ் இருந்திருக்காங்க. அதில் வந்து 2 டிவிஷன் இருக்குது, 5 பேருங்குழு, 8 பேராயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியம். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி 5 பேருங்குழு, 8 பேராயம் அப்படின்ற குரூப் ஆஃப் அட்வைசர்ஸ் இல்லைன்னா அஃபீஷியல்ஸ் வந்து எந்த பீரியடில் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன் கேட்பாங்க. சங்கம் ஏஜில் இருந்திருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆர்மி, ஆர்மி வந்து படை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிங்கு வந்து 4 டிவிஷன்ஸ் இருந்திருக்கு ஆர்மியில், கிங்கோட ஆர்மியில்.
இன்ஃபென்ட்ரி, கேவல்ரி, எலிஃபண்ட், சேரியட் ஃபோர்ஸ், அதாவது காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை அப்படின்னால சொல்லுவாங்க. படை தலைவரை வந்து என்னன்னு கூப்பிடுவாங்கன்னா தானை தலைவன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இந்த காலத்தில் ரொம்ப முக்கியமாக பயன்படுத்தின வெப்பன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்வாடு, கேடயம், அடுத்ததா கேடயம் அப்படின்னா ஷீல்டுன்னு அர்த்தம், தோமரம் அப்படின்னா லான்ஸ் அப்படின்னு அர்த்தம், அதாவது எரியீட்டி அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஸ்பியர்ஸு, பவுஸ் ஆரோ, ஈட்டி, அப்புறம் வில்லம்பு, இதெல்லாமே பயன்படுத்தியிருக்காங்க. தோமரம் அப்படின்றது என்னென்னா இப்போ நம்ம தூரத்துலேருந்து யூஸ் பண்ணுற மிசைல் மாதிரி, இங்கேருந்து தூரத்தில் இருக்கவங்கள அட்டாக் பண்ணுற ஒரு வெப்பன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம வந்து இந்த வெப்பன்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுற பிளேஸ்க்கு பேர் வந்து படைக்கொட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த போர்ச், அதாவது அரசரோட கோட்டை இருக்கும்ல, அந்த கோட்டையை வந்து பாதுகாக்கிறதுக்காக அதை சுற்றி பெரிய குழி மாதிரி வெட்டி வச்சுருப்பாங்களாம். ஏன்னா இப்போ வந்து யாராவது வந்தாங்க, அட்டாக் பண்ணுறதுக்கு வந்தாங்க அப்படின்னா அந்த குழியை தாண்டி வர முடியாதுல்ல, அதனால டீப் மவுத்ஸ் அண்ட் ட்ரென்சஸ் வந்து ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க ஃபோர்ட்டை சுற்றி. த வார் ட்ரம் வாஸ் வர்ஷிப்ட் அஸ் டேட்டி, அதாவது போர் முரசை வந்து தெய்வமாக நினச்சி வழிபட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சங்கம் பீரியடில் லா அண்ட் ஜஸ்டிஸ், சட்டமும் நீதியும் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். இப்போது நம்ம ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல் அப்படின்னு சொன்னால் எல்லா இதுலேயும் மேலே போய் நம்ம சுப்ரீம் கோர்ட் தான் ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல்னு சொல்லுவோம். அதே மாதிரி அந்த பீரியடில் கிங்கு தான் ஃபைனல் அத்தாரிட்டி ஆஃப் அப்பீலாக இருந்திருக்காரு. கேபிட்டல் டவுனில் நீதி வழங்குற அந்த கோர்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா அவை அப்படின்னு சொல்கிறோம். இதுவே கிராமத்தில் இந்த மாதிரி ஜஸ்டிஸ் வழங்குற இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா மன்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவில் கேசஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒருத்தர் தப்பு பண்ணாரா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பானைக்குள்ளே பாம்பு போட்டுருவாங்களாம், விஷப்பாம்பை உள்ளே வந்து அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து உள்ளே கையை விட சொல்லுவாங்களாம். உள்ளே கையை விடும்போது அந்த பாம்பு வந்து அவரை கடிச்சிருச்சு அப்படின்னா அவர் வந்து தப்பு செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி அவருக்கு தண்டனை கொடுத்துருவாங்களாம். கடிக்கல அப்படின்னா அவர் வந்து நிரபராதி அப்படின்னு சொல்லி வெளில விட்டுருவாங்களாம். எப்படிலாம் யோசிச்சிருக்காங்க பாருங்கள். பனிஷ்மெண்ட் வந்து எப்போவுமே சிவியராக இருந்திருக்கு. இப்போது திருட்டு வழக்குகள்லாம் கூட கழுத்தை வெட்டுறது, அப்புறம் வந்து உடலில் இருக்க கை கால் அந்த மாதிரி அதை வெட்டுறது, அது இல்லாமல் டார்ச்சர் பண்ணுறது, ஜெயிலில் போகிறது, இந்த மாதிரி கடுமையான தண்டனை கொடுத்துருக்காங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நம்ம கோவலன் கண்ணகி கதையிலே பார்த்துருப்போம். கோவலன் வந்து திருடிட்டாரு அப்படின்ற காரணத்துக்காக தான் அவர் வந்து அவரோட கழுத்தை வந்து வெட்டியிருப்பாங்க. ஒரு சாதாரண திருட்டு அப்படின்னு நினைக்கிறதுக்கே அவங்க வந்து பனிஷ்மெண்ட் வந்து சிவியராக கொடுத்துருக்காங்க. அடுத்து லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனு, என்டையர் கிங்டமை வந்து நம்ம மண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மண்டலத்துக்கு அடுத்து ஒரு ஒரு மண்டலமும் நிறைய நாடு நாடாக பிரிச்சிருப்பாங்க. மண்டலம், அடுத்து நாடு, ஒரு ஒரு நாடும் குற்றம் அப்படின்ற மூணாவது டிவிஷனில் பிரிக்கப்பட்டிருக்கு. ஒரு ஒரு குற்றமும் நிறைய ஊர் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இந்த ஊர் அப்படின்ற கிளாஸிஃபிகேஷன் கீழே பேரூர் அப்படின்னா பிக் வில்லேஜ், சிற்றூர் அப்படின்னா ஸ்மால் வில்லேஜ், முதூர் அப்படின்னா ஓல்டு வில்லேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எதை டிபெண்ட் பண்ணி இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வில்லேஜில் இருக்க பாப்புலேஷனு, அதோட சைஸு, அதோட பழமை, இதெல்லாம் வச்சு அந்த வில்லேஜை வந்து ஸ்மால், பிக், ஓல்டு அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. பட்டினம் அப்படின்ற வார்த்தை வந்து கோஸ்டல் டவுனை குறிச்சிருக்கு, அதாவது கடற்கரையோர நகரங்களை குறிச்சிருக்கு. புகார் அப்படின்ற வார்த்தை ஹார்பர் டவுன்ஸை குறிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமான டவுன்ஸ் என்னென்ன அப்படின்னா புகார், உறையூர், கொர்க்கை, மதுரை, முசிறி, வஞ்சி இல்லைன்னா கரூர் அண்ட் காஞ்சி. அடுத்ததா திணை பேஸ்டு சொசைட்டி, சங்கம் ஏஜில் இந்த திணை அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம தமிழ்லலாம் யூஸ்வலாக படிச்சிருப்போம், ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கலாம். திணை வந்து மொத்தம் அஞ்சு திணை இருக்குது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சி அப்படின்றது மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை அப்படின்றது காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் அப்படின்றது நம்ம விவசாயம் பண்ணுற இடம், நெய்தல்னா கடல் கோஸ்டல் ரீஜனு, பாலை அப்படின்றது பாலைவனம். இப்போது மலையில் இருக்கவங்களுக்கு முக்கியமான வேலை என்ன அப்படின்னா ஹண்டிங் அண்ட் கேதரிங், அதாவது அவங்களுக்கு வந்து வேட்டையாடுறது தான் அவங்களோட முக்கியமானது. அந்த அங்கே இருக்க பீப்புளை என்ன சொல்லி கூப்பிடுவாங்க அப்படின்னா குறவன், குரத்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு நல்லாவே தெரியும் மலை அப்படின்னாலே முருகன் தான் அவங்களோட கடவுள். அடுத்து முல்லை வந்து காடு சார்ந்த பகுதி, அவங்களோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா ஆடு மாடு மேய்க்கிறது. அவங்கள ஆயர், ஆய்ச்சியர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. மாயோன் அப்படின்றதான் அவங்களோட கடவுள். அடுத்து மருதம் வந்து நம்ம விவசாயம் பண்ணுற நிலம், அக்ரிகல்ச்சர் பிளேஸு. இவங்க இங்கே இருக்க மக்களை வந்து உழவன், உளத்தியர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்திரன் இவங்களோட முக்கியமான கடவுள், ஏன்னா மலைக்கு வந்து இந்திரன் தான் முக்கியமான கடவுள்ன்றதுனால இவங்க இந்திரனை கும்பிடுவாங்க. நெய்தல் வந்து கடல் சார்ந்த பகுதினால அவங்களுக்கு முக்கியமான வேலை வந்து மீன் பிடிக்கிறது. இங்கே இருக்கிறவங்க வந்து பறவன், பரத்தியர், பறவன், நுளத்தியர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இவங்களோட கடவுள் வந்து வருணன். அடுத்து பாலை நிலம் வந்து வறண்ட நிலமாக இருக்கிறதுனால இவங்க வந்து ரொம்ப வீரதீர செயல்கள் செய்கிறது, அதாவது ஒன்றும் இல்லை போய் திருடுறது, வழிப்பறி பண்ணுறது, இதுதான் இவங்களோட வேலை. இங்கே இருக்கிறவங்கள மறவர், மரத்தியர். இவங்க கும்பிட்ற சாமி வந்து காளி, கொற்றவை.
அடுத்ததாக லேண்டை வந்து அதோட ஃபெர்டிலிட்டி அதோட வளத்துக்கு ஏற்ற மாதிரி நிறையா கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. மருதமை வந்து மென் புலம் ஃபர்டைல் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா அங்கே தான் விவசாயம் பண்ண முடியும்ல, அதான் ஃபர்டைல் லேண்ட் சொல்கிறாங்க. இங்கே வந்து பேடியும் சுகர் கேனும் கல்டிவேட் பண்ணுறாங்க. மற்ற எல்லாத்துலேயும் அது நெய்தல் தவிர குறிஞ்சி முல்லை பாலை இந்த பிளேசஸ் எல்லாமே வன் புலம் ஹார்ட் லேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பல்சஸும் ட்ரை கிரைன்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஏன் நெய்தல் இல்லை அப்படின்னா நெய்தலில் எதுவுமே பண்ண முடியாது, மீன் மட்டும் தான் போய் பிடிக்க முடியும், ஏன்னா அது உப்பு தண்ணி உப்பு நல்லான்றதுனால. அடுத்த ஸ்டேட்டஸ் ஆஃப் விமனு, விமனோட நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படின்றது எல்லா பீரியட்லையுமே பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன். ஜென்ரல் சோஷியல் லைஃப்பில் பெண்களுக்கு வந்து பெரிய கட்டுப்பாடெலாம் எதுவும் இல்லை, அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் நார்மலாக தான் இருந்திருக்காங்க. அது இல்லாமல் அவங்க படித்தவங்களாகவும் அவங்க வந்து அறிவு கூர்மை உடையவங்களாகவும் இருந்திருக்காங்க. அந்த பீரியடில் சங்கம் பீரியடில் 40 பெண்பார் புலவர்கள் இருந்ததுக்கான நிறைய சான்றுகள் இருக்குது. அதேமாதிரி அவங்க நிறைய புக்ஸும் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேரேஜ் அப்படின்ற விஷயம் செல்ஃப் சாய்ஸ், அதாவது நான் விருப்பப்பட்டால் கல்யாணம் பண்ணிக்குவேன், விருப்பப்படலன்னா நான் பாட்டுக்கு இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனால் சாஸ்டிட்டி கற்பு அப்படின்ற விஷயம் ஹை விர்ச்சு ஆஃப் விமன், அதாவது ஒரு பெண்ணுக்கான உயர்ந்த குணமாக கருதப்பட்டிருக்கு. அடுத்து சன்னும் டாட்டரும் ஈக்குவல் ஷேர் இந்த பேரண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இப்போ நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக சங்கம் பீரியடில் சன் அண்ட் டாட்டர் வந்து ஈக்குவல் ஷேர் இன் பேரண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டா நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஆமாம், அந்த டைமில் வந்து ஈக்குவல் இன் ஷேரில் வந்து ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. சங்கம் ஏஜில் இருந்த சம் ஆஃப் தி விமன் போயிட்ஸ் யாரான்னு கொடுத்துருக்காங்க. ஔவையார், வெள்ளி வீதியார், காக்கைப்பாடினியார், ஆதிமந்தியார், பொன்முடியார், இவங்களாம் முக்கியமான விமன் போயிட்ஸ். அடுத்து ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் அண்ட் சோஷியல் டிவிஷன்ஸு, தமிழன்ஸோட ப்ரைமரி டேட்டி யார் அப்படின்னா சேயோன், முருகனை தான் நம்ம வந்து சேயன் அப்படின்னு சொல்கிறோம். அது இல்லாமல் மற்ற கடவுளை கூட ஒர்ஷிப் பண்ணியிருக்காங்க. யார் யார் அப்படின்னா சிவன், விஷ்ணு, இந்திரன், வருணன், கொற்றவை, இவங்க எல்லாரையும் கூட கடவுளாக நினச்சி கும்பிட்டுருக்காங்க. அது இல்லாமல் ஹீரோ ஸ்டோன் ஒர்ஷிப்பும் இங்கே ப்ராக்டிஸில் இருந்திருக்கு. புத்திசம் ஜெயினிசமும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த ஹீரோ ஸ்டோன் ஒர்ஷிப் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போது ஏன்ஷியன் தமிழ்ஸ் வந்து போருக்கு போகிறாங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து போருக்கு போய் அவர் வந்து வீரமரணம் அடைஞ்சிட்டார், அவர் செத்து போயிட்டார் அப்படின்னா, அவரோட நினைவாக ஒரு கல்லில் அவரோட உருவத்தை வந்து எரெக்ட் பண்ணி அவர் வந்து சாமியாக கும்பிடுவாங்க. அவரோட தியாகத்தை வந்து நினைவுபடுத்துகிற விதமாக அவரை வந்து வழிபடுறதை நம்ம வந்து வீரக்கல் வழிபாடு இல்லைனா நடுகல் வழிபாடு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக கேஸ்ட் சிஸ்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து கேஸ்ட் அப்படின்ற விஷயம் இப்போ வரைக்கும் ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்குது. சங்கம் ஏஜில் கேஸ்ட் அப்படின்ற விஷயம் தமிழ்நாட்டில் ஒன்றும் பெருசாக டெவலப் ஆகலை. ஆனால் அதே நேரத்தில் நார்த் இந்தியாவில் கம்பேரிட்டிவ், இங்கே சங்கம் இருக்கும்போது நார்த் இந்தியாவில் கேஸ்ட் சிஸ்டம் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமாக இருந்திருக்கு. இந்த வர்ணா சிஸ்டம் அப்படின்றது சவுத் இந்தியாவில் கொஞ்சம் லேட்டராக தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ட்ரெஸ் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ், சங்கம் ஏஜில் அவங்க எந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டிருந்தாங்க, என்னென்ன மாதிரியான அணிகலன்கள்லாம் அணிஞ்சிருந்தாங்கன்றதை பார்க்கலாம். வசதியான பீப்புள்ஸ் வந்து மஸ்லின்னு, சில்க்கு, அப்புறம் வந்து ஃபைன் காட்டன் கார்மெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா மெட்டீரியல்ஸ்லையுமே ட்ரெஸ் வந்து போட்டிருந்துருக்காங்க. ஆனால் காமன் பீப்புள்ஸ் வந்து 2 pieces ஆஃப் கிளாத்ஸ் மேட் அப் ஆஃப் காட்டன், காட்டனில் மேட் பண்ண 2 pieces ஆஃப் கிளாத், மேலே ஒன்று கீழே ஒன்று அப்படி அணிஞ்சிருந்துருக்காங்க. சங்கம் லிட்ரேச்சரில் கிளாத்ஸை பற்றி பேசும்போது ஸ்னேக்கோட தோல் இருக்குது தெரியுமா, பாம்பு சட்டைன்னு சொல்லுவாங்க, பாம்பு வந்து அதோட தோலை வந்து கழட்டி விட்டு போவோம், அதை விட சாஃப்டான கிளாத்துலலாம் ட்ரெஸ்ஸஸ் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சங்கம் லிட்ரேச்சரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களாம். விமன் வந்து தலையெல்லாம் அழகாக சீவி பூவெல்லாம் வச்சுருந்துருக்காங்க. போத் மென் அண்ட் விமன் வந்து வெரைட்டியான ஆர்னமெண்ட்ஸ் வந்து அணிஞ்சிருந்திருக்காங்க, அணிகலன்களை அணிஞ்சிருந்திருக்காங்க. இந்த அணிகலன்கள்லாம் மேட் ஆஃப் கோல்டு, சில்வரு, பேர்ல்ஸு, ப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸு, கான்ஷல்ஸு, பீச், இதனாலலாம் ஆயிருக்கு. பீப்புள்ஸ் வந்து நிறையா பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, இது ரொம்ப முக்கியம், பர்ஃப்யூம்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு குழப்பிடுவாங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஆர்ட்ஸ், அதாவது கலை அப்படின்னு சொல்லலாம். இந்த நிறைய இசைக்கருவிகள் வந்து இந்த டைமில் இருந்திருக்கு. எக்ஸாம்பிளாக புல்லாங்குழல், ட்ரம்ஸு, அது இல்லாமல் யாழ் அப்படின்ற எல்லா விதமான கருவிகளும் இருந்திருக்கு. நம்ம கரிகாலன் இருக்கார்ல, அவர் வந்து இசையில் 7 swarangalliyum ரொம்ப பெரும் புலம்பு பெற்றவர்களாக இருந்திருக்காரு. அதனால இவர் வந்து ஏழிசை வல்லவன் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட்டு. ஏழிசை வல்லவன் அப்படின்னு சொன்னது யாரை அப்படின்னு கேட்கலாம், கரிகாலனை. சிங்கிங் பாட்ஸ், அதாவது பாட்டு பாடுறவங்கள வந்து பாணர், விரலியார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. டான்ஸ் ஆடுறவங்கள வந்து கணிகையர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கூத்து அப்படின்ற விஷயம் சங்கம் ஏஜில் ரொம்ப முக்கியமான கல்ச்சுரல் ப்ராக்டிஸாக இருந்திருக்கு.
நம்ம வந்து முக்கியமாக முத்தமிழ் அப்படின்னு சொல்லுவோம், இயல் இசை நாடகம் அப்படின்ற விஷயம் சங்கம் ஏஜில் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஆக்குபேஷன், மக்களோட தொழில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முக்கியமான தொழில் வந்து அக்ரிகல்ச்சர், விவசாயம், ஆடு மாடு மேய்க்கிறது, ஃபிஷிங்கு, மீன் பிடிக்கிறது, அது இல்லாமல் வேட்டையாடுறது, அது இல்லாமல் நிறைய கிராஃப்ட்மேன்ஸும் வந்திருக்காங்க, அதாவது கலை நிபுணர்கள் அப்படின்னு சொல்லலாம். கார்பெண்டர்ஸு, பிளாக் ஸ்மித்து, கோல்ட் ஸ்மித்து, பாட்டர்ஸு, இந்த மாதிரி நிறைய வேலை பார்க்குறவங்களும் சங்கம் ஏஜில் இருந்திருக்காங்க. வீவிங், அதாவது ஃபார்மிங் வேலை பார்க்குறவங்க, விவசாயம் பார்க்குறவங்க பார்ட் டைமாக இந்த துணி நெய்கிற வேலையும் பார்த்துருக்காங்க. அது இல்லாமல் துணி நெய்கிறதே முழு வேலையாக பார்க்குறவங்களும் சங்கம் ஏஜில் இருந்திருக்காங்க. அடுத்து ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட்ஸ், அவங்களுக்கான விழாக்கள், அவங்களோட பொழுதுபோக்கெலாம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய விழாக்கள் இருந்திருக்கு. ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், அதாவது நம்ம பொங்கல் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம்ல, அது இல்லாமல் ஃபெஸ்டிவல் ஆஃப் ஸ்ப்ரிங்கு, கார்த்திகை ஃபெஸ்டிவலு, இதெல்லாமே சம் ஆஃப் த ஃபெஸ்டிவல்ஸ். அது இல்லாமல் நம்மளோட கேபிட்டல் சிட்டியில் வந்து இந்திர விழா அப்படின்ற ஒரு விழா நடந்திருக்கு. நிறைய அம்யூஸ்மெண்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, நிறையா விளையாட்டெல்லாம் விளையாண்டுருந்துருக்காங்க. இதில் வந்து டான்ஸு, ஃபெஸ்டிவல்ஸு, புல் ஃபைட்டு, காக் ஃபைட்டு, டைஸு, ஹண்டிங்கு, ரெஸ்லிங்கு, பிளேயிங் இன் ஸ்விங்ஸ், இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து விளையாண்டுருந்துருக்காங்க. சில்ட்ரன்ஸ் வந்து நிறைய டாய் கார்ட்ஸு, அப்புறம் சாண்ட் ஹார்சஸ்ஸு, இதெல்லாமே மேட் பண்ணி விளையாண்டுருக்காங்க. விளையாட்டுன்றது முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ட்ரேடு, வணிகம் அப்படின்னு பார்க்கும்போது, ட்ரேடு மூணு லெவலில் நடந்திருக்கு, லோக்கல், ஓவர்லேண்ட், ஓவர்சீஸ், அதாவது உள்ளூருக்குள்ளே, உள்நாட்டுக்குள்ளே, அப்புறம் கடல் தாண்டி போய் வெளிநாடுகள்லையும் வணிகம் பண்ணியிருக்கோம். இந்த பீரியடில் நம்ம வணிகத்தோட சிறப்பை குறிக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து சிறந்த கடலோடிகள் அப்படின்ற பேர் வாங்குற அளவுக்கு வணிகம் பண்ணியிருக்கோம். இந்த கடற்கரை ஓரத்தில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற கூட்ஸ் எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக ஸ்டோரிங் ஹவுஸ், வியர் ஹவுஸ் எல்லாம் நிறையா பில்ட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க, அதாவது பாதுகாப்பு கிடங்குகள் அப்படின்னு கூட சொல்லலாம். லைட் ஹவுஸ்லாம் இருந்திருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு, அந்த பீரியடில் லைட் ஹவுஸ்லாம் இருந்திருக்கு. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா, கலங்கரை இலங்கு சுடர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நிறைய மெர்ச்சன்ஸ் வந்து அவங்களோட கூட்ஸை வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு எப்படி கொண்டு போயிருக்காங்கன்னா, மாட்டு வண்டி மூலமாக, இந்த மாதிரி வண்டி மூலமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. காயின் சிஸ்டம், அதாவது பொருளை விற்று காசு வாங்கினாங்களா அப்படின்னா, மோஸ்ட்டாக பார்ட்டர் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அதாவது ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருளை வாங்குற மாதிரியான பார்டர் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. மலபார் பிளாக் பெப்பர், அதாவது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், என்ன அப்படின்னா, ராம்சஸ் டூ, அதாவது எஜிப்து கிங் ராம்சஸ் டூவோட பாடி, அவரோட உடம்பு வந்து பதப்படுத்தி வச்சுருந்துருக்காங்க. அது ரொம்ப நாள் கழித்து இப்போ எடுத்து பார்க்கும்போது, அவரோட மூக்கிலையும் அவரோட அடிவயத்துலேயும் நிறைய பெப்பர்ஸ் வந்து இருந்ததாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பெப்பர்ஸை வச்சு ஒரு உடம்பு வந்து பதப்படுத்தும் போது அது வந்து கெட்டே போகாது அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கு, அதனால தான் அப்படி பதப்படுத்தி வச்சுருக்காங்க. அடுத்ததா, ரெண்டு கைண்ட் ஆஃப் மார்க்கெட்ஸ் வந்து புகார்லேயும் மதுரையிலையும் இருந்திருக்கு. என்னென்ன மாதிரியான மார்க்கெட்ஸ் அப்படின்னா, நாலங்காடி, அல்லங்காடி அப்படின்னு சொல்லுவாங்க. நாலங்காடி அப்படின்னா நாள் அப்படின்னா பகல், மார்னிங் மார்க்கெட்ஸு. அல்லங்காடி அப்படின்னா ஈவினிங் மார்க்கெட்ஸு. இந்த மார்க்கெட்ஸில் வந்து நிறைய வெரைட்டிஸு, நிறைய குவான்டிட்டியில் வந்து கூட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, கோல்டெல்லாம் கூட இந்த மார்க்கெட்டில் வந்து சேல் பண்ணியிருக்காங்க, அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான மார்க்கெட்டாக இருந்திருக்கு. மேஜர் போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, முசிறி, தொண்டி, கொர்க்கை. மேஜர் எக்ஸ்போர்ட்ஸ் கூட்ஸ் என்னென்ன அப்படின்னா, என்னென்ன கூட்ஸ்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க மற்ற நாட்டுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, சால்ட்டு, பெப்பரு, பேர்ல்ஸு, ஐவரி, சில்க்கு, ஸ்பைசஸ்ஸு, டைமண்ட்ஸு, டைமண்ட்லாம் கூட எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். சாஃப்ரான், ப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸு, மஸ்லின், சாண்டலுட். மெயின் இம்போர்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டேப்போஸு, டின்னு, ஒயின், கிளாஸு, ஹார்சஸ்ஸு, இதெல்லாமே. டேப்போஸ் அப்படின்னா புஷ்பராகம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். நம்ம வந்து வெளிநாட்டிலேருந்து வாங்கினது வந்து ரொம்ப கம்மி தான், ஆனால் இங்கேருந்து அனுப்புனது தான் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. இந்தியன் மெர்ச்சன்ட்ஸால் நெய்யப்படுற சில்க்ஸ் வந்து ரோமன் எம்பையர் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அந்தளவுக்கு இந்தியன் சில்க் வந்து இம்பார்ட்டன் அப்படின்னா, ரோமன் எம்பரர் ஆரிலியன் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவோட பட்டுக்கு வந்து எடைக்கு எடை தங்கம் கொடுக்கலாம், அந்தளவுக்கு அவங்களோட பட்டு வந்து ரொம்ப நேர்த்தியானதாகவும் ரொம்ப இம்பார்ட்டன் ஆனதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அடுத்து முசிறிஸு, முசிறிஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, முசிறி. இதை வந்து ஃபஸ்ட் எம்போரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் எம்போரியம் அப்படின்னா முதல் பேரங்காடி அப்படின்னு சொல்லலாம். ரோம நாட்டை சேர்ந்த பிளினி அப்படின்றவர் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு புக் எழுதியிருக்காரு. அதில் தான் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபஸ்ட் எம்போரியம் ஆஃப் இந்தியா என்ன அப்படின்னா, முசிறிஸ் தான் ஃபஸ்ட் எம்போரியம் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவோட முதல் பேரங்காடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்கே முசிறியில் வந்து ரோமன் காட் அகஸ்டஸ் அப்படின்றவருக்கு ஒரு கோயில் இருந்திருக்கு அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல்
2nd century BC பேப்ரஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, பேப்பர்ஸ் டாக்குமெண்ட்டு. இந்த டாக்குமெண்ட் வந்து ரெண்டு மெர்ச்சன்ட்ஸ்க்கு இடையில சைன் பண்ண அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கும் யாருக்கும் அப்படின்னா, அலெக்சாண்ட்ரியாலேருந்து வந்த ஒரு மெர்ச்சண்ட்டுக்கும் முஸ்ரிஸில் இருந்த ஒரு மெர்ச்சண்ட்டுக்கும் இடையில சைன் பண்ண அக்ரிமெண்ட்டுக்கு பேர் தான் பேப்ரியஸ் டாக்குமெண்ட். அது வந்து இப்போவும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அடுத்ததாக, இங்கேருந்து எந்தெந்த நாடு கூடலாம் ட்ரேட் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் மூலமாக தமிழ்நாட்டுக்கும் கிரீஸு, ரோம், எஜிப்ட், சைனா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா, ஸ்ரீலங்கா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கெல்லாம் ட்ரேட் நடந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து கலாபிராஸ். இப்போ வந்து சங்கம் ஏஜ் முடிஞ்சதுக்கப்புறம் வர்றவங்க தான் கலாபிராஸு. எண்ட் ஆஃப் 3rd century AD சங்கம் பீரியட் வந்து ஸ்லோவாக டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிது. சங்கம் ஏஜை தொடர்ந்து வந்தவங்க தான் இந்த கலாபிராஸு. இவங்க வந்து தமிழ்நாட்டை 2.5 centuries வந்து ரூல் பண்ணியிருக்காங்க, அதாவது 250 வருஷம் ரூல் பண்ணியிருக்காங்க. இவங்களை பற்றி பெருசாக எதுவும் இன்ஃபர்மேஷன் இல்லை, கம்மியான இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு கிடச்சிருக்கு. அவங்க எந்த விதமான ஆர்டிஃபேக்ட்ஸையும் மானுமெண்ட்ஸையும் பில்ட் பண்ணலை. ஆனால் அவங்கள பற்றி நிறைய லிட்ரரி டெக்ஸ்ட் இருந்திருக்கு, அதாவது எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள் இவங்களை பற்றி நிறையா இருக்குது. என்னென்னலாம்னு பார்த்தோம் அப்படின்னா, தமிழ் நாவலர் சரிதை, யாப்பருங்கலம், பெரிய புராணம், அது இல்லாமல் சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, இது எல்லாமே இந்த பீரியடில் தான் எழுதியிருக்காங்க. இவங்க பீரியடில் தமிழ்நாட்டில் ஜெயினிசமும் புத்திசமும் ரொம்ப முக்கியமான ரிலீஜனாக இருந்திருக்கு. சான்ஸ்கிரிட்டும் பிராகிருத் லாங்குவேஜ் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு புது ஸ்கிரிப்ட் வந்து டெவலப் ஆகிருக்கு, அதுக்கு பேர் வட்டெழுத்து அப்படின்னு சொல்லுவோம். மெனி ஒர்க்ஸ் அண்டர் 15 கீழ்கணக்கு, அதாவது 15 கீழ்கணக்கு நூல்களில் நிறைய நூல்கள் வந்து இந்த பீரியடில் தான் கம்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பீரியடில் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஜென்ரலாக இந்த கலாபாராஸ் பீரியடை வந்து பிளாக் ஏஜ் டார்க் ஏஜ் அப்படிலாம் சொல்லுவோம். ஏன்னா அந்த பீரியடில் வந்து ஒரு பெரிய எவிடன்ஸ் எதுவும் இருக்காது, எந்த விதமான மானுமெண்ட்ஸு, பில்டிங்ஸு, அந்த மாதிரி ஒரு ஃப்ளோரிஷாக இருந்த மாதிரி எதுவுமே தெரியாது. ஆனால் அப்படிலாம் சொல்லிட முடியாது, ஏன்னா லிட்ரரி ஒர்க்ஸ் வைஸ் இவங்க பீரியடில் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.